ராதே கிருஷ்ணா, இந்த கதை வந்து துவாரகையில் நடக்கிற ஒரு கதை. துவாரகையில் தான் வந்து கிருஷ்ணன், சத்யபாமா, ருக்மிணி எல்லாரும் வாழ்ந்து வந்தா. அப்போது சத்யபாமாவுக்கு தான் தான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப ஃபேவரட், தனக்கு தான் கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அதை தவிர சத்யபாமா கிட்டே நிறைய பணமும் இருந்தது. ஸோ நம்ம ரொம்ப பணக்காரி அப்படின்னு ஒரு எண்ணமும் இருந்தது. ஸோ ஒரு வாட்டி என்னாச்சு, நாரத மகரிஷி வந்து துவாரகைக்கு வரார். இப்போது நாரத மகரிஷி சத்யபாமாவை பார்த்து சொல்கிறார், நீ நினச்சின்னு இருக்க கிருஷ்ணனுக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, ஆனால் உனக்கு தெரியுமா கிருஷ்ணனுக்கு வந்து ருக்மிணி தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இதை கேட்டு சத்யபாமா கொஞ்சம் வருத்தப்படலாம். அப்போது நாரத சொல்கிறேன், நான் ஒரு வழி சொல்கிறேன், நீ வந்து கிருஷ்ணனை வந்து எனக்கு தானமாக கொடுத்துடு, அதுக்கப்புறம் கிருஷ்ணனோட வெயிட்டுக்கு நீ எனக்கு நிறைய கோல்டு ஜுவல்லரி எல்லாம் கொடுத்தேன்னா நான் உனக்கு கிருஷ்ணனை திருப்பி கொடுத்துட்றேன். ஸோ நீ கிருஷ்ணன் என்கிட்ட மீட்டா மாதிரி ஆகிடும். அப்போது கிருஷ்ணனுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஓகேயா? இந்த ஐடியா சத்யபாமாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ சத்யபாமா என்ன பண்ணுறா, கிருஷ்ணனை வந்து நாரதருக்கு தானமாக கொடுத்தாச்சு. அப்போது நாரதர் சொல்கிற மாதிரி, சரி நம்ம வந்து தங்கத்தை கொடுத்து கிருஷ்ணனை மீட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வெயிங் பேலன்ஸ் கொண்டுறான். அந்த வெயிங் பேலன்ஸில் ஒரு பக்கம் கிருஷ்ணன் உட்காந்துச்சு, இன்னொரு பக்கம் சத்யபாமா அவகிட்ட இருக்கிற நகை, தங்கம், ஜுவல்லரிலாம் கொண்டு வரான். அவள் என்ன நினச்சானா, நம்மக்கிட்ட நிறைய நகை இருக்குது, நிறைய தங்கம் இருக்குது, ஸோ கிருஷ்ணனை ஈஸியாக மீட்டிடலாம் அப்படின்னு நினச்சி தான் அவள் இதுக்கு சரின்னு சொன்னான். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அவள் நகை வைக்கிறா நிறைய ஜுவல்லரி தங்கம்லாம் வச்சுட்டே இருக்கா, ஆனால் பேலன்ஸ் ஏறவே மாட்டேங்கிறது. கிருஷ்ணன் வீட்டு ஜாஸ்தியாகவே இருக்குது. அவகிட்ட இருக்க எல்லாத்தையும் கொண்டு வச்சாச்சு, ஆனால் கிருஷ்ணன் வீட்டு இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நாரதர் வந்து, என்னம்மா அவ்வளோதான் இருக்கா அவங்ககிட்ட, சரி நான் கிருஷ்ணனை கூட்டி தான் போகணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை கூட்டின்னு போகிறேன்னு கிளம்பிட்டார். உடனே மிச்ச மனைவியெல்லாம் ஓடி வரா. அது எப்படி நீங்கள் கிருஷ்ணனை கூட்டின்னு போக முடியும், இல்லை சத்யபாமா எனக்கு கிருஷ்ணன் தானமாக கொடுத்துட்டாலே, அப்போ தானமாக கொடுத்து நான் தானே தூக்கின்னு போனோம், இல்லை நாங்கள்லாம் இருக்குமே. அதே சத்யபாமா வந்து கிருஷ்ணன் வந்து சத்யபாமாவுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, கிருஷ்ணன் அங்கே எல்லாருக்கும் ஹஸ்பண்டு. சரி நான் வந்து நகையெல்லாம் கொடுத்து கிருஷ்ணன் வீட்டு ஈக்குவலாக எடுத்துனா நான் நகையை எடுத்துக்கிறேன், கிருஷ்ணனை வந்து நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்னேன், அவள் நகையெல்லாம் வச்சுட்டாளே, ஆனால் இப்போவும் கிருஷ்ணன் வீட்டு ஜாஸ்தியாக இருக்கே, நான் என்ன பண்ணுறது? உடனே இந்த மனைவி எல்லாம் என்ன பண்ணுறா, ருக்மிணிட்டு ஓடி போகிறா. ருக்மிணி அங்கே இல்லை. ஸோ ருக்மிணி ஓடி போய் நடந்த விஷயமெல்லாம் சொல்கிறா. அப்போது ருக்மிணி வந்து, சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ருக்மிணி அங்கே வரா. வந்து முதல்ல என்ன சொல்கிறா, முதல்ல இந்த நகையெல்லாம் எடுங்கோ அப்படிங்கிறோம். அவளுக்கு ஒன்றும் புரியல, ஆனால் நகையெல்லாம் எடுத்தா. ஸோ ஒரு பக்கம் கிருஷ்ணன் உட்காந்துருக்கான், இன்னொரு பக்கம் எதுவுமே இல்லை. அப்போது ருக்மிணி போய் ஒரே ஒரு துளசி இலையை பறித்து கொண்டு வந்து பக்தியோட அந்த துலாபாரத்தில் வைக்கிறான். இந்த பக்கம் வச்ச உடனே கிருஷ்ணன் அப்படியே ஆனந்தமாய் கிருஷ்ணன் லைட்டாகி மேலே வந்துடுறான், துளசி இலை கீழே போயிடுறது. ஸோ ஒரே ஒரு துளசியை நாரதர்கிட்ட கொடுத்துட்டு ருக்மிணி கிருஷ்ணனை மீட்டுறான். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கற்றுக்கணும், ஒன்று முன்னாடி கற்றுன மாதிரி தான்
நம்ம பண்ணுற பக்தி நமக்கும் பகவானுக்கும் உள்ள பக்தி. மிச்சவாக்கு எவ்வளோ பக்தி பண்ணுறா, பகவானுக்கு யாரை நிறைய பிடிக்கும், நமக்கு தான் பகவானை நிறைய பிடிக்குமா, இதுக்குள்ளெலாம் போகவே கூடாது. நமக்கு பகவானை பிடிக்குமா, ஓகே நம்ம மாட்டு பூஜை பண்ணுவோம், பக்தி பண்ணுவோம், அவ்வளோதான். ரெண்டாவது, நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் காசு இருந்தாலும் அது எல்லாம் பகவான் கொடுத்தது, சரியா? எல்லாம் பகவான் சொத்து. அதனால் நம்மக்கிட்ட இப்படி இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கர்வம் படவே கூடாது, மண்டக்கனம் வரவே கூடாது. எல்லாம் பகவானோடது, பகவான் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினச்சிக்கணும். அது மூணாவது, கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது துளசி. அதனால் நம்மக்கிட்ட எப்போவாது பூஜை பண்ணுறதுக்கு எதுவும் பூ எல்லாம் நிறைய இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஒரே ஒரு துளசி இலையை கொடுத்தா கூட பகவான் அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவான், வேறு எதுவுமே நம்ம தர வேண்டாம், சரியா? ராதே கிருஷ்ணா.